திருமங்கலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சாட்டை துரைமுருகன் தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மரியாதைக்குரிய அண்ணன் அருண் ஜெயசரன் அவர்கள் சொன்னாங்க, நம்ம மதுரைன்னு இருக்குன்னு. நம்ம மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு. நம்ம திருச்சி, அது நம்ம திருச்சி, நம்ம திருச்சி, நம்ம சென்னை, நம்ம நார்வேல், நம்ம திருநெல்வேலி. அப்புறம் அதை விட ரொம்ப 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 சிறப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசை பாராட்டி ஆகணும். ஏன்னா எந்த நாட்டுக்குள்ள இருந்து நம்ம பாஸ் அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்ல, புடுங்கி வச்சுட்டாங்க. நம்ம வேற நாட்டுக்கு போறோமான்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கா, விசாவே இல்லாமலா? மரியாதைக்குரிய ஐயா சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்திற்காக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா வெல்கம் டு ராமநாதபுரம், வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் வரவேற்கிறது என்று எழுதி வச்சா அப்படியே தீப்பிடிச்சு அங்க தபதபன்னு எரிஞ்சிருமா? கர்நாடகாவில் மொழியை முன்னிறுத்தி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரல, ஆந்திராவில் மொழியை முன்னிறுத்தி தெலுங்கை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மலையாள மொழியை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல, ஆனால் தமிழ்நாட்டில் இந்தி ஒழிப்பை, இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை காக்க போராடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தோர் லாபம் உண்டோ? இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்தெழுவோம். எப்பக்கம் வந்து புகுந்திவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் அன்போம் அந்த இந்திதனை, அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டி மூலமாக வளர்ந்த திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இந்த திருமங்கலம் மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், வீரமும் அறிவும் நிறைந்த தமிழர்கள் வாழ்கிற இந்த திருமங்கலம் வீதிகளில் போங்க, ஒரு இடத்துல கடை பலகையில் இருக்கா பாருங்க, இருக்க சுத்தி பாருங்களேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.